ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணிமா கேர் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ் ஸ்டஃப்டு பிரெட் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப்டு பிரெட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான், பட் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. என்னென்ன பொருள் அப்படின்னா, கேப்சிகம். கேப்சிகம் வந்து இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் இருக்கிறதுனால ஒரு பாதி கேப்சிகம் எடுத்து நைஸாக கட் பண்ணது. இது வந்து முள்ளங்கி, முள்ளங்கி ரெண்டு முள்ளங்கி துருவி வச்சுருக்கேன். மூணு கேரட் துருவினது, ரெண்டுமே ஒரு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. கொத்தமல்லி புதினா பொடியாக கட் பண்ணது. இது வந்து சேமியா, நம்ம கிச்சடி செய்வோம் இல்லையா, அந்த சேமியாவில் ஜஸ்ட்டு கொஞ்சம் தான், ஒரு பிடி தான் எடுத்து நான் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்ச சேமியா தான் இது. நான் வேணால் ஸ்டஃப் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ வேக வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணது. உப்பு தேவையான அளவு. இது வந்து கரம் மசால் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசால் தூள் இல்லைன்னா நீங்கள் பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தப்பில் சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். சுகர் ஒரு ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. ஓகே, இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, அதில் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவு வதங்கினா போதும். ஏன் பூண்டு நல்லா பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயமும் பச்சை வாசனை போகிற அளவு வதங்கினா போதும். வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க அடுத்து துருவி வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி லைட்டாக அந்த தண்ணி விட பாருங்கள், அந்த பதம் இருக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். பாருங்கள் முள்ளங்கி பாருங்கள், கலர் மாறிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்து கேரட் இருக்கு இல்லையா, துருவின கேரட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்துக்கோம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், ஏன்னா இந்த காயெல்லாம் ஒரு ஸ்பூன் சேர்த்தாவே போதும், போதும் பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, நல்லா இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும், ஏன்னா நம்ம ட்ரையாக தான் நம்ம பண்ண போகிறோம், ஸோ நமக்கு தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இது லைட்டாக கொஞ்சம் அந்த கேரட் முள்ளங்கி வந்து லைட்டாக கலர் மாறட்டும். அடுத்து நம்ம மற்றதெல்லாம் சேர்த்து இறக்கிடலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, பாருங்கள் கலர் நல்லா அந்த கலர் மாறிடுச்சு பாருங்கள். அடுத்து நம்ம வச்சுருக்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேப்சிகம் இருக்கலையே அதையும் சேர்த்துக்கலாம். சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டோம், அடுத்து சுகர். சுகர் எதுக்காகன்னா ஸ்வீட்னஸ் இருக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு தான். ஓகே, எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது லைட்டாக மிக்ஸ் ஆனால் போதும். ஏ, எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா தலை, மல்லித்தலை ரெண்டுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இது அந்த பச்சை வாசனை போனால் போதும். ரொம்ப நேரம் நான் இருக்க தேவையில்லை, ரொம்ப இருந்ததுன்னா மசிஞ்சு போயிடும். ஸோ இந்த பதத்தில் இருந்தால் போதும், மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா இருக்கு இல்லையா, வேக வச்ச சேமியா. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரே இடத்துல போட்டிங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சேமியா நஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சேமியா போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும், ஏன்னா மிக்ஸ் பண்ணும்போது சேமியா உதிர்ந்து உடஞ்சி போயிடும், நஞ்சு போயிடும். ஸோ நையாத அளவுக்கு இந்த மாதிரி உதிர உதிராக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே இப்போ ரெடி பண்ணிட்டோம். இது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் வச்சிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி நான் வந்து
ப்ரெட்டுக்கு வந்து நான் டோ ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். டோ பேப் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இது வந்து நம்ம ரொம்ப நம்ம சப்பாத்தி மாவை நம்ம நான்க்கு செய்கிற மாதிரி ரொம்ப நான் சாஃப்டாக இப்போ செய்யலை. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் நான் பசிச்சிருக்கேன். இப்படி தான் இருக்கணும். நம்ம இதில் வந்து ஆயில் சேர்க்க போகிறது இல்லை, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மாவு சேர்த்து தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து இந்த மாதிரி நான் பதத்தில் நான் பசிச்சு வச்சுருக்கேன். 1 hour நார்மலாக நம்ம பசிவோம் இல்லையா ஈஸ்ட்டு சேர்த்து. ஸோ அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் நான் செஞ்சுருப்போம், பீஸா செஞ்சுருப்போம். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி இதில் மெத்தடில் தான் நாங்கள் செஞ்சுருப்போம். ஸோ அந்த பதத்தில் தான் இன்றைக்கி அந்த டோர் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துக்கணும் அவ்வளோதான். இப்போது இதில் நம்ம லைட்டாக மாவு சேர்த்து லைட்டாக ஒரு கோட்டிங் கொடுத்துருவோம். இல்லை மாவு சேர்த்துட்டோம். மாவு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபுல்லாக அந்த மாவு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பத்துக்கு நம்ம நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்து மாவை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பால்ஸ் பால்ஸாக நம்ம செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். பால்ஸ் பால்ஸாக நமக்கு எத்தனை தேவையோ அந்தளவுக்கு நம்ம செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். மாவு எல்லாமே நான் இந்த மாதிரி பிரித்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டஃப் வச்சிடலாம், ஸ்டஃபிங் வச்சிடலாம். வாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதில் தான் ஸ்டஃப் வைக்க போகிறோம். வச்சிருக்க மாவை வந்துட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க நல்லா அந்த கார்னர்ஸ்லாம். அதில் நமக்கு தேவையான அளவு வச்சுக்கிட்டா போதும். ஸ்டஃப் வச்சுட்டோம், வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். நம்ம தவால போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதை இப்போதைக்கு இந்தளவு போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கார்னர்ஸ்லாம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு எங்கள் வீட்டில் ஒரு குட்டீஸ் இருக்குது, அதை பண்ணுறேன்னு ரொம்ப அடம்பிடிக்குது. அவ்வளோதான் இந்த ஸ்டஃப். நம்ம ஸ்டஃப் ஃபில்லிங் வந்து உள்ளே வச்சிடலாம். ஸ்டஃபிங்கை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம். நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இதை இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிப்போம். ஓகே, நம்ம எல்லாமே ஸ்டஃபிங் வச்சு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க ப்ரெட் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இந்த மாவு வந்துட்டு நமக்கு ட்ரை ஆகக்கூடாது, ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதனால் நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துருக்கறனால ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த மாவு இருக்கு இல்லையா மைதாவை வந்துட்டு நம்ம லைட்டாக அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மைதா வச்சுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு ஒரு ப்ரெட்டும் நம்ம போட்டு எடுக்கிற வரைக்கும் இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாருங்கள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே மைதா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம வெஜ் ஸ்டஃப்டு ப்ரெட் வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. வந்து இப்போது ப்ரெட் எப்படி செய்ய போகிறோன்னா இந்த தவாவில் தோசை தவாவில் தான் போட போகிறோம். நல்லா கல் தவா நல்லா காஞ்சிடுச்சு. அதில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கோங்க மிளகத்தை விட. நம்ம தோசைக்கு சேர்க்குற ஆயிலை விட கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்க போகிறோம். அவ்வளோதான் சேர்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம அதை வச்சு இதே மாதிரி நம்ம அடுத்த ப்ரெட்டையும் போட்டுடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்கள் கை சுற்றாமல். அவ்வளோதான். உங்களுக்கு இப்படி போட்டு தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி செப்பரேட்டாக வச்சுட்டு நீங்கள் நல்லா தனியாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கூட நீங்கள் போடலாம். அவ்வளோ ஓகே. அவ்வளோதாங்க, இப்போ போட்டாச்சு. ஆல்ரெடி ஆயில் விட்டுட்டோம். ஆயில் விட்டாச்சு. ஓகே, இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தவாவில் போட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம வெஜ் ஸ்டஃப்டு பிரெட் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு சைடும் பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போதும், என்ன எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெஜ் ஸ்டஃப்டு பிரெட் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக ஒரு ஹெல்த்தியான நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிட்டோம். பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இதை வந்து இன்றைக்கி நான் ராஜ்மா கிரேவியோட சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ராஜ்மா கிரேவி அப்படின்றத இன்னொரு நாள் நான் செஞ்சு காட்டுறேன், வீடியோ போடுறேன். பாருங்கள் இப்போ இந்த வெஜ் பிரெட் வந்துட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உள்ள ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஸ்டஃபிங் உள்ளே இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப சூடாக இருக்குங்க. பாருங்கள் ஒரு சூப்பரான வெஜ் ஸ்டஃப்டு பிரெட் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். இந்த ரெசிபி நீயும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.